ஹை டியூட்ஸ், இன்னைக்கு நாம 2021 வருஷம் ஒரு சைனீஸ் ரொமான்டிக் ஃபேண்டசி மூவியா ரிலீஸ் ஆன அமேசிங் டோனட்ங்கிற படத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். எனக்கு பர்சனலா இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் சின்ன படமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுத்திருக்கேன். அப்படி என்ன கான்செப்ட் இருக்க போதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்க தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வீடியோஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்ப நாம இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். மூவிக்கான ஓபனிங் சீன்ல ஒரு பெரிய பணக்கார ஹை கிளாஸ் ஆன 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு டேட்டிங்காக வந்திருக்க ஒரு பொண்ணையும் பையனையும், அதாவது ஒரு கப்பல காட்டுறாங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல, ரொம்பவே குட்டி குட்டியான டிரஸ் தான் போட்டிருக்கா. இதுங்க ரெண்டும் சிங்கிள்ஸ் எல்லாம் பார்த்து வயிறறிஞ்சு போற அளவுக்கு பப்ளிக்கா உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினான ஜெஸ்ஸி பார்த்தோம்னா நிறையவே விதவிதமான சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போறங்கிற மாதிரி காத்துட்டு இருக்கா. அந்த மச்சான் வேற யாரும் இல்ல, இவ்வளவு நேரமா அந்த பொண்ணு கூட மொக்க போட்டுட்டு இருந்தால ஒரு கோட்டு போட்ட குரங்கு அவன் தான். ஏன்னா அன்னைக்குதான் அந்த ஃப்ராடு பயலுக்கு பர்த்டே. அப்படி இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயின் தனக்காக காத்துட்டு இருக்காங்கிறத பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம அங்க அந்த குட்டி ட்ரெஸ் போட்ட பொண்ணு கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்கான். இது எதுவும் தெரியாம தன்னோட மச்சான் உத்தமன் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்பாவி அவன் வருவான் வருவான்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கா. பட் அந்த புறம்போக்கு திரும்ப வீட்டுக்கு வரதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. அப்படி இருக்கச்சே நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணி, நான் ரீசெண்டா கமிட் ஆகியிருக்கேன், என் பாய் ஃப்ரெண்டை பாக்கணும்னா நீ பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு வான்னு கூப்பிடவும் ஹீரோயினுமே கிளம்பி போறா. அங்க அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கிறத பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா கிராண்ட் ஆகுது. இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டா போயிட்டான்னு சொல்லி எங்கிருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்திட்டு, ஆமா நீ எப்படி இந்த பையனை உஷார் பண்ணன்னு கேட்க, ஒரு நாள் நான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு இருந்த வழியில ஸ்லிப் ஆகி கீழே விழும்போது இந்த பையன்தான் என்ன கரெக்டா கேட்ச் பண்ணா, சோ எனக்கு இவனை பார்த்ததுமே லவ் வந்துருச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஏண்டி இதெல்லாம் கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா, அவன் பிடிச்சானா இவளுக்கு காதல் வந்துருச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கலாய்க்கவும், நீ நம்பனா நம்பு நம்பா காட்டி போன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ அங்க நம்ம ஹீரோயினுக்கு முன்னால வீட்டுக்கு வந்துடுற அந்த மச்சாங்காரன், இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு தெரிஞ்சுமே நீ எனக்காக வீட்டுல வெயிட் பண்ணாம எங்கேயோ வெளியில போய் ஊர் சுத்திட்டு வந்திருக்க, அப்போ உனக்கு என் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சான்னு கேக்கவும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த வீணா போனவனுக்காக தான் ரொம்ப நேரமா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்படி இருக்கச்சா இவன் இப்படி மாத்தி மாத்தி பேசவும் ஒருவேளை நம்ம மேலதான் எதுனா தப்பு இருக்குமோன்னு சொல்லி ஹீரோயினுக்கே தான் மேல டவுட் வந்துடுது. இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற அவளோட மச்சாங்காரன், நான் உன்னோட இந்த ஒஸ்டான பிஹேவியர்னால ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிட்டேன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்லி நைஸா நம்ம ஹீரோயின் வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஜெல்சா பண்றதுக்காக அந்த குட்டப்பாவோட போட்ட பொண்ணு வீட்டுக்கு போயிடுறான். என்னதான் இவன் நம்ம ஹீரோயினை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாலும் அவன் ரொம்பவே தெளிவான பொண்ணுங்கிறதுனால அடுத்த நாள் காலையில சந்தேகப்பட்டு மச்சாங்காரனை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போதுதான் அவனுக்கும் அந்த குட்டப்பாவோட போட்ட பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்சு மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படாம டைரக்டாவே ஓப்பனாவே கேட்டுடுறா. அவன் இவளுக்கு மேல பயங்கரமான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பான் போல. ஆமா உண்மைதான், பிகாஸ் நான் எதிர்பார்த்த எதுவுமே உன்கிட்ட கிடைக்கல, சோ நான் என் மனசை மாத்திக்கிட்டு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, ஏண்டா புறம்போக்கு நாயே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாளையில மேரேஜ் ஆக போகுது, நீயும் நானும் கிட்டத்தட்ட 4 வருஷமா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கோம், அப்போலாம் நீ இதை சொல்லாம இப்ப வந்து சொல்றீன்னா கண்டிப்பா நீ ஏதோ இன்டென்ஷனோட தான் இதெல்லாம் பண்ணிருக்கன்னு ஹீரோயின் கேக்க, யா ஆஃப் கோர்ஸ் நான் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணை என்னோட கிளைண்டா மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன், பட் போக போக என்ன அறியாமலே நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், சோ இப்ப அவ எனக்கு உன்னை விட பல மடங்கு பெட்டரா தெரியுறா, மேபி அதனால கூட நான் அவளை லவ் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி இந்த மச்சாங்காரன் ஒரு மாதிரி கூலா சொல்லவும் பாவம் நம்ம ஹீரோயின் இவன் பேசுறதெல்லாம் கேட்டு பயங்கரமா ஹர்ட் ஆகிடுறா. இருந்தாலும் உண்மையா லவ் பண்ணிட்ட காரணத்தினால அந்த ஃப்ராடு பயல விட்டு பிரிய மனசு இல்லாம, நான் எதுனா தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் திரும்ப அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், பிளீஸ் என்ன விட்டுட்டு போயிடாதன்னு எவ்வளவோ கெஞ்சு பாக்குறா. ஆனாம இட்ஸ் டூ லேட் பேபி, நான் ஆல்ரெடி என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தன்னோட ட்ரெஸ் திங்ஸ் பெட்டி படுக்க இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த குட்டப்பாவோட போட்ட பொண்ணோட வீட்டுக்கே போய் செட்டில் ஆகிடுறான். இப்படி தன்னை பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்கிற கோபத்துல தன்னோட ஃபியான்சேவையும் தான் ஃபியான்சேவை தாங்கிட்டே இருந்து பிரிச்சிட்டாங்கிற கோபத்துல அந்த குட்டப்பாவோட போட்ட பொண்ணையும் பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் நிறையவே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகாததுனால பயங்கரமா டிப்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி வீட்டை விட்டு போகாம உள்ளுக்குள்ளேயே இருந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதை நோட்டீஸ் பண்ணிடுற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளை டிப்ரெஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட தனியா பேசணுங்கிறதுனால தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு இட்லியும் குடல் குழம்பும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம்
நம்ம ஊரோட இலையில இருக்கிற அந்த மேஜிக் பேக்கரியை பத்தி உனக்கு தெரியுமா? நீ அவங்க கிட்ட உன்னோட பிரச்சனை என்னங்கறத எடுத்து சொல்லி ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு எல்ஃப சேவகனா அனுப்பி வைப்பாங்க. நீ வேணும்னா அவங்கள டைரக்டா மீட் பண்ணி உதவி கேட்டு அப்ரோச் பண்ணி பாருன்னு ஃப்ரெண்டு ஐடியா கொடுக்கவும், ஏண்டி இதெல்லாம் கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா? ஒரு லவ் ஃபெயிலியர் ஆன பொண்ணோட இதயம் ரொம்ப வீக்கா இருக்குங்கிறதுனால நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுவான்னு நினைச்சிட்டு தான் இங்க வந்தியான்னு கேட்கவும், நீ நம்புறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம். உண்மையை சொல்ல போனா நானே அவங்கள போய் டைரக்டா மீட் பண்ணி உதவி கேட்டதுனாலதான் இப்ப எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். இல்ல என்ன மாதிரி இருக்கிற ஒரு டாம் பாய்க்கு எப்படி இப்படி ஒரு பெர்ஃபெக்டான பாய் ஃப்ரெண்ட் அமைவாங்கறத நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா இல்லையா? இங்க பாருடி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சோ நீ இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்கிட்டு இருக்க முடியல. அதனாலதான் இந்த உண்மையை நான் உன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்ப உனக்கு நம்பிக்கை இருந்தா நீயுமே அவங்கள போய் மீட் பண்ணி உதவி கேளு. கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும்னு அட்வைஸ் எல்லாம் பண்றா. அப்புறம் என்ன, சும்மா ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோயினே டைரக்டா அந்த பேக்கரிக்கு போய் இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் என்ன பாதிலேயே ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், சோ அவனை நான் பழிவாங்க முடிவு பண்ணேன். பட் என்னால எதையுமே தனியா செய்ய முடியல, அதுக்கு எனக்கு உதவி பண்றதுக்காக ஒரு எல்ஃப் தேவன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், அவங்களுமே நம்ம ஹீரோயினோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்தா பாப்பா ஃபர்ஸ்ட் போய் இதை சாப்பிடுன்னு சொல்லி ஒரு பாக்ஸுக்குள்ள டோனட் வச்சு தராங்க. தென் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் அந்த டோனட் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பயங்கரமான மாற்றங்கள்லாம் ஏற்படுது. என்னன்னு பார்த்தா ஒரு அழகான பையன் கண்ணுல பயங்கரமா காஜல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறான். அவனை நம்ம ஹீரோயின் எழுப்பி விட்டு, நீ யாரு, எப்படி இங்க வந்த, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்கும் போதுதான், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பேக்கரி ஓனர் அனுப்பி வச்ச எல்ஃப் தான் நானு இந்த பையன் சொல்ல, அவ்வளவுதான் சிக்குனாண்ட அடிமன்னு நம்ம ஹீரோயின் தனக்கு நடந்த எல்லா கொடுமைகளையுமே இந்த பையன் கிட்ட சொல்லி, நான் என்னோட ஃபியான்சேவ பலி வாங்க, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுனு ஆர்டர் போட்டுறா. யா ஷோர், அதுல இந்த பிரச்சனையும் இல்ல, பட் நான் செத்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு, இப்பதான் திரும்ப மனுஷ உருவத்துக்கு வந்திருக்கேன், சோ எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்க எனக்கு சாப்பாடு போட்டா மட்டும்தான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு அந்த பையன் சொல்லிடுறான். சரி நமக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினுமே அந்த பையன் கேக்குற எல்லா சாப்பாடையும் சமைச்சு தரா. அவனுமே சாப்பிட்டுட்டு வாக்கு கொடுத்த மாதிரி தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் பூஸ்ட் அப் பண்ணிக்கிறான். அப்புறம் அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறதுனால நம்ம ஹீரோயின் அங்கேயுமே அவனை கூட்டிட்டு போறா. இந்த பையனோட பேரு மெங்கு, கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ இப்படி உங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கச்ச அங்க எதார்த்தமா வர நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்துட்டு, ஏ என்ன அதுக்குள்ள கமிட் ஆகிட்டியா, வாழ்த்துக்கள், உன் பாய் ஃப்ரெண்ட் பாக்க ரொம்பவே அழகா இருக்கான்னு சொல்ல. ஐயோ நீ வேற ஏண்டி, இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, நீ சொன்னீல இந்த பேக்கரின்னு சம்திங் ஏதோ சொல்ல வரவும், டக்குன்னு அவளோட ஃப்ரெண்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு முன்னால எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, டார்லிங் இங்க பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஹோட்டல்ல கொலாப்புட்டும் கொண்டக்கடலையும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, பிளீஸ் எனக்காக வாங்கிட்டு வந்து தர முடியுமான்னு கேட்க, உனக்காக நான் பொரோட்டாவும் சிக்கன் கறியும் வாங்கி தர கூட ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயங்களையும் பத்தி தெளிவா சொன்னதும், என்ன இவனா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான், பட் ஆளு பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கா ஒல்லியா இருக்கானேன்னு ஃப்ரெண்டு சொல்லவும், என்ன மேடம் ஆளை பார்த்து எட போடாதீங்க, எப்பயுமே ஒல்லியா இருக்கிற பசங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்போம், அதனால நீங்க கவலைப்படாம ஃப்ரீயா விடுங்க, நான் உங்க ஃப்ரெண்ட பத்திரமா பாத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வாக்கு கொடுத்துடுறான். சரிடி, இவன் உனக்கு உதவி பண்றானோ இல்லையோ, மத்தபடி ரொம்ப நல்லா பேசுறான், சோ உனக்குமே ஒரு பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிடுறா. ஆட என்ன இந்த பொண்ணு இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா, நாம அப்படியெல்லாம் இல்லங்கறத நிரூபிக்கிறதுக்காக நம்ம ஆளு உடனே கிளம்பி போய் அந்த குட்டப்பாவோட போட்ட பொண்ணு இருக்கால மினி, அவளை கடத்திட்டே வந்துடுறான். இதெதுவும் தெரியாம வழக்கம் போல ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின், டே மெகு உனக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டே திரும்பினா, அங்க அந்த மினி பொண்ணு படுத்திருக்கிறத பார்த்ததும் ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுறது. டே என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க, நீ தானே ரொம்ப நாளா இந்த பொண்ண பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த, சோ உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இவளை கடத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன், இப்ப சொல்லு இவளை நாம துண்டு துண்டா வெட்டி கேரி பையில கட்டி தூக்கி போட்டுடலாமா, இல்ல நானே இவளை கடிச்சு கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுருவான்னு கேக்கவும், அடே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னதான் எனக்கு பிரேக்அப் ஆன ஸ்டார்டிங்ல இந்த பொண்ண பழி வாங்கணுங்கிற கொலை காண்டு இருந்தாலும் இப்ப எனக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் எதுவுமே இல்ல, பிகாஸ் இந்த பொண்ணு என்னை விட பெட்டரா இருந்த ஒரே காரணத்தினாலதான் என் ஃபியான்சே என்னை விட்டுட்டு இந்த பொண்ணு கூட போனா, சோ என் மேலதான் ஏதோ தப்பு இருக்கு. அப்படி இருக்கச்ச நம்ம மேல இருக்கிற குறைய மறந்துட்டு நாம ஏன் தேவையில்லாம மத்தவங்களை ஹர்ட் பண்ணி கஷ்டப்படுத்தணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்பவே நியாயமா பேசுறதுனால, யா நீ சொல்றது கூட கரெக்ட் தான், இந்த பொண்ணை நாம பழி வாங்குறதுல எந்த நியாயமுமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப மெகு மினிய போய் விட்டுட்டு வந்துடுறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட பழைய மச்சானும் மினியும் புது வீட்டுக்கு கூட்டி போறாங்க. பால்காச்ச கூப்பிள்ளைனாலும் பரவாயில்ல, வாட்சுமா போய் பாத்துட்டு வந்துடலான்னு சொல்லி தன்னோட மேஜிக்கல் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அங்க பால்கனில நின்னு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத பாக்குறச்ச நம்ம ஹீரோயின் கடுப்பாகிறாளோ இல்லையோ, ஹீரோ சமகாண்டாகி உனக்கு துரோகம் பண்ணிட்டு அவனை பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான், இதெல்லாம் பாக்கும்போது அப்படியே உனக்கு ரத்தம் கொதிக்க வேணாம், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாத, கரெக்டா யூஸ் பண்ணி அப்படியே அவனை கீழே தள்ளி விட்டுரு, அவ்வளவுதான் அவன் கதை க்ளோஸ்
அப்புறம் நீ ரொம்பவே நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி வெறித்தனமா மோட்டிவேட் பண்ணவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ரிலாக்ஸா, இல்ல எனக்கு இதுல விருப்பம் இல்ல, நான் உனக்கு ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னரா இல்லாததுனாலதான் அவன் என்ன பாதிலேயே விட்டுட்டு போயிட்டான். சோ இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் என் மேலதான் ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு. நான் அதை மாத்திக்கணுமே தவிர என் மேல இருக்கிற குறைய மறைக்கிறதுக்காக மத்தவங்களை எக்காரணத்தை கொண்டும் பிளேம் பண்ண விரும்பல. சோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழட்டும்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ செம டென்ஷன் ஆகி, பொடி லூசு, அப்புறம் எதுக்காக என்ன இங்க வர சொன்ன, நீ அவனை கொலை பண்ணலனா என்ன, நான் அவனை கொலை பண்றேன்னு சொல்லி தள்ளிவிட போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி, பிளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, அதுக்கு பதிலா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடியா இருக்கேன்னு வாக்கு கொடுத்துடுறா. ஓ அப்படியா, ஓகே நோ ப்ராப்ளம், எனக்கு இந்த டீல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது, என்னடா பொசுக்கு நீ இப்படி கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க சொல்லி கேக்குறேன்னு தகச்சு போய் பாக்குறா. ஆமா நீ தானே நான் சொல்ற எல்லாத்தையுமே கேக்குறேன்னு வாக்கு கொடுத்துருந்த, சோ இதுக்கப்புறம் நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், முக்கியமா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஜிம்முக்கு கூட்டிட்டு போய் அந்த ட்ரெக்மில் எல்லாம் ஓட விட்டு வெயிட்ட குறைக்க வைக்கிறது, அப்புறம் சலூனுக்கு கூட்டிட்டு போய் ஹேர் கட் பண்ணி விட்டு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினை ஒரு ப்ரொஃபஷனலா மாத்துறான். ஏன் இப்படி உனக்கு ஆபீஸ் போற மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் பிடிக்குமான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்ல நான் ஒன்னும் எனக்காக ஒன்ன மாத்தல, இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீ இப்படி பிரேக்கப் ஆனதையே நினைச்சு நினைச்சு உன்னோட வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போற, உனக்குன்னு ஒரு தனிப்பட்ட பாதையை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல டிராவல் பண்ணி போய் உன்னோட கெரியரை டெவலப் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உன்னோட இந்த கஷ்டமான சிச்சுவேஷன் எல்லாம் டோட்டலா மாறி நீயுமே வாழ்க்கையில நல்லபடியா இருப்பங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய கம்பெனியில நடக்கிற இன்டர்வியூக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறான். என்னதான் ஆரம்பத்துல நம்ம ஆளுக்கு இதுல பெருசா உடன்பாடு இல்லைனாலும் ஹீரோ சொன்ன எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவளுமே இன்டர்வியூ அட்டன் பண்றா. அதுவே இங்க நம்ம ஹீரோ ஜாலியா வேடிக்கை பாத்துக்கிட்டு லாலிபாப் சாப்பிட்டு இருக்கும் போது பின்னால ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு வர நம்ம ஹீரோயின் டக்குன்னு இவனை பார்த்ததும் அப்படியே ஸ்லோவாகி ரொம்ப சோகமா பேச வச்சுக்கிறதுனால, என் பேபி எதுனா பிரச்சனையா, நீ அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகலையா, பரவாயில்ல விடு, இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணிருக்க, சோ போக போக உனக்கே இந்த நுணுக்கங்கள்லாம் புரிஞ்சு அடுத்த இன்டர்வியூல கண்டிப்பா நீ செலக்ட் ஆகிருவங்கிற மாதிரி எல்லாம் ஆறுதல் சொல்லவும், ஐயையோ என்னோட நடிப்பை நம்பிட்டியாடா வெண்ணமவனே, அந்த மாதிரி எதுவும் இல்ல, நான் இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டேன், நாளைக்கே என்ன ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, ஈவன் லைஃப்லயுமே அவ செட்டில் ஆகிட்டா. தென் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒன்னா சேர்றாங்க. அந்த கம்பெனியோட சிஇஓ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட பழைய மச்சான் தான். பட் அவன் கழட்டி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்பவே நல்ல நிலைமையில இருக்காங்கறத அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பயங்கரமா வயிறுறான். அதே நேரம் ஹீரோயினை பாக்கும்போது இவனுக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு. இன்னைக்கு நான் இந்த மாதிரி என்னோட பழைய மச்சான மீட்டிங்ல பாத்தேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ பயங்கர ஜெலஸ் ஆகிடுறான். பட் அவனால எதுவுமே பேச முடியல, ஏன்னா இவனோட வேலை கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப இவன் மறைஞ்சு போயிருவான். அதனால ஏன் நம்ம ஆளு ஹீரோயின் மேல வச்சிருக்க அந்த காதல வெளியில சொல்ல முடியாம அதே நேரம் மறைக்கவும் முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டேங்கிறதுனால ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ் கூடயும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வெளியில வரச்ச, அங்க அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பழைய மச்சான், நான் இப்ப மினி கூட பிரேக்அப் பண்ணிட்டேன் பிகாஸ் அவளுக்கு எந்த வீட்டு வேலையுமே தெரியல, எப்ப பாரு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறதுன்னு சொல்லி வீட்டை ரொம்பவே அசிங்கமா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா. அப்போதான் எனக்கு உன்னோட அருமையே புரிய வந்துச்சு, இப்ப நீ என்ன மனுச்சு ஏத்துக்கிட்டீனா கண்டிப்பா உனக்கு நான் காலம் ஃபுல்லா விசுவாசத்தோட ரொம்ப பாசமா நேசமா பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லி பயங்கரமா உருட்டவும், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்னோட பொய்யான வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போக போறது இல்லைன்னு சொல்லி தக் லைஃப் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ஹீரோ கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குமே வரா. அவன்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் பத்தி தெளிவா சொல்லவும், ஓ அப்படியா ரொம்ப சூப்பர், அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இன்னும் கூடிய சீக்கிரத்துல நான் இந்த உலகத்தை விட்டே போயிருவேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல ஏன் அப்படின்னு கேக்குறா. பிகாஸ் நீ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பழி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன இந்த பூமிக்கு கூட்டிட்டு வந்த, பட் நீ அந்த பிளானை பாதிலேயே டிராப் அவுட் பண்ணிட்டதுனால எனக்கு உன் மேல சம கோபம் இருந்தது, ஆனா உன்னை பார்க்க பார்க்க ரொம்பவே பாவமா இருந்ததுனால தான் நான் உனக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணி நான் இப்படி உன்னை ஒரு பொறுப்பான ஒரு கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலான உமனாவுமே மாத்தினேன். அது மட்டும் இல்லாம இப்ப நாம ஒருத்தர பழி வாங்கணும்னா அவங்க கூட நேருக்கு நேரா சண்டை போட்டு மண்டைய உடைச்சி காலை உடைச்சி கட்டு போட வைக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளை இகழ்ந்து பேசி தாழ்த்தி நம்மளோட அருமையை புரிஞ்சுக்காதவங்களுக்கு முன்ன நாம தலை நிமிந்து வாழ்ந்து காட்டணும். சோ தன்மானத்தோட வாழ்ந்து காட்டுறதை விட சிறந்த பழி வாங்குதல் வேற எதுவும் இல்லங்கறத நீ புரிஞ்சுக்கணும், உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உனக்காக இது எல்லாத்தையுமே பண்ண, மத்தபடி நான் உன்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இந்த உலகத்திலேயே டேரா போடணும்னு எந்த பிளானுமே பண்ணல. இப்ப ஃபைனலா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் பழி வாங்கியாச்சு, அதே நேரம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி கொடுத்திருந்த வாக்கையுமே நான் காப்பாத்திட்டேன். சோ உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருந்த அந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிட்டதுனால கூடிய சீக்கிரம் நான் திரும்ப என்னோட இடத்துக்கே போயிருவேன்னு ஹீரோ சொல்ல,
நம்ம ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவளும் நம்ம ஹீரோவா லவ் பண்ணிருப்பா. பட் இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு பொண்ணு தன்னோட ஃபேமிலி கூட வரவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகி நாம இங்க இருந்து கிளம்பலான்னு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அந்த பொண்ணு யாரு, நீ ஏன் அவளை பார்த்ததும் இவ்வளவு எமோஷனல் ஆகிட்டேன்னு ஹீரோயின் கேட்க, நான் உயிரோட மனுஷனா இருந்தப்போ நானும் அந்த பொண்ணும் ஒருத்தர ஒருத்தர் உண்மையா உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு டைம் நாங்க பிக்னிக்கு போயிருந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதுல இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக நான் என்னோட உயிரை தியாகம் பண்ணிட்டேன். ஈவன் அந்த ஆக்சிடென்ட்ல என்ன மாதிரி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. முக்கியமா எங்க டெட் பாடிஸ் எதுவுமே கிடைக்காததுனால எங்க ஆன்மா சொர்க்கத்துக்கு போகாம இந்த உலகத்திலேயே சுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கச்சுதான் நீ உதவி கேட்டு வந்த அந்த பேக்கரியோட ஓனர் என்ன மாதிரி இருக்கிற நிறையவே ஆன்மாக்களை ஒன்னு சேர்த்து உங்க எல்லாருக்கும் உதவி பண்ணி சேவை பண்ணி எங்க ஆன்மாக்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்காரு. அப்படிதான் நானுமே உன்கிட்ட வந்தேன். இப்ப நான் வந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகிட்டதுனால கூடிய சீக்கிரம் நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன்னு ஹீரோ சொல்ல, இவன் என்னடா இப்படி பேக் டு பேக் நிறையவே அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகிடுறா. இப்படி இவ செமையா உறைஞ்சு போயிருக்கிறத நோட் பண்ற நம்ம ஹீரோ அவளை ரிலாக்ஸ் ஆக்குறதுக்காக இந்த வானத்துல இருந்துட்டு இருக்க எல்லா ஸ்டார்ஸுமே இறந்து போனவங்களதான் மென்ஷன் பண்ணுமான்னு சொல்ல, அப்போ இதுல நீ எங்க இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, அதோ அங்க ஒரு ஸ்டார் ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல அதுதான் நான். இஃப் நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன மிஸ் பண்ணினா டெய்லி அந்த ஸ்டாரை பார்த்து பேசு, கண்டிப்பா எனக்கு அது கேக்கும். நானுமே சொர்க்கத்துல உனக்காக ப்ரேயர் பண்ணிப்பேன்னு சொல்லவும் இப்படியெல்லாம் இவன் தான் மேல ரொம்பவே அக்கறையா பேசுறதை கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் இன்னும் கொஞ்ச நாளையில தன்னை விட்டு ஹீரோ போக போறாங்கறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கிளியரா சொல்லிடுறேன். இப்ப நம்ம ஊர்லயே சொல்லுவாங்கல்ல, இறந்து போனவங்களுக்கு நம்ம முறையான இறுதி சடங்கெல்லாம் செய்யலன்னா அவங்க ஆன்மாக்கள் இந்த உலகத்திலேயே சுத்திட்டு இருக்கணும், அதுதான் அப்படிதான் இப்ப நம்ம ஹீரோவுமே சுத்திட்டு இருக்கான். இப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போது திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி மாயமா மறைஞ்சிடறான். ஹீரோயினால இந்த பிரிவை அக்செப்ட் பண்ண முடியல. எப்படியாவது ஹீரோவை கண்டுபிடிச்சிருவோன்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு ஊர் ஃபுல்லா அவனை தேட ஆரம்பிக்கிறா. அடிக்கடி இவங்க போற எல்லா இடத்துக்குமே போய் செக் பண்ணி பாக்குறா. பட் எங்கேயுமே நம்ம ஹீரோ இல்ல. ஃபைனலா வேற வழி இல்லாம திரும்ப அந்த பேக்கரியோட ஓனரையே மீட் பண்ணி, இந்த மாதிரி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பி வச்ச அந்த எல்ஃபை காணும், நான் அவரை கண்டிப்பா திரும்ப மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்ல, இப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர எல்லாருமே மனுஷங்க கிடையாதுங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அவங்க ஜஸ்ட் எல்ஃப் தான், கிட்டத்தட்ட ஒரு ஆன்மா சோல் மாதிரி. இன்னத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையன் சொர்க்கத்துக்கே போயிருப்பான். சோ நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் திரும்ப அவனை பார்க்க முடியாதுங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க தனியாவே ரன் பண்ண ஆரம்பிங்கன்னு அட்வைஸ் பண்ணிடுறாரு. என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த பேக்கரி ஓனர் சொன்ன எல்லாமே கிளியரா புரிஞ்சாலும் நம்ம ஹீரோ தன்னை விட்டு போனதை அவளால ஏத்துக்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா தன்னை மீட் பண்றதுக்காக அவன் திரும்ப வருவான்னு சொல்லி அதே பேக்கரியில வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், இதோட இந்த மூவியுமே முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மூவியோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, வாழ்ந்து காட்டுறதை விட சிறந்த பழி வாங்குதல் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதை நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறி போகிறதுக்காக பயங்கரமா எஃபோர்ட் எடுத்தா மட்டும் போதும், நம்ம எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஈஸியா அவங்களை டிஃபென்ஸ் பண்ணிட்டு நம்ம முன்னேறி மேல போயிட்டே இருக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் நாம அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. மேபி அது கூட நம்ம ஃபியூச்சரை பாதிக்கலாம். அதனால நீங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வீடியோஸையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த மூவில மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.